எல்லாருக்கும் வணக்கம். சென்னை துறைமுகம் மதுரவாயிலிடையே இரண்டடுக்கு சாலை பணிகள் தீவிரமாக போயிட்டுருக்கு. இதுக்காக கூவமில் தூண்கள்லாம் கட்டப்பட்டு வருது. ஸோ இப்போ மதுரவாயில் ஃப்ளைஓவருடைய சுச்சுவேஷன் என்ன, இதில் என்ன மாதிரியான பணிகள்லாம் நடந்துட்டு வருது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மதுரவாயில் துறைமுகம் பாலத்திட்டம் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி தொடங்கப்பட்டுச்சு. இப்போ இங்கே தீவிரமான வேலைகள் போயிட்டுருக்கு. முத முறையாக மதுரவாயில் சாலையில் பேரிகேட் போடுற வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இதுக்கப்புறமா அங்கே பில்லஸ் இடிக்கப்படும். இப்போ கூவம் நதியில் பில்லஸ் கட்டப்பட்டு வருது. இப்படி இருக்க கூவத்தில் அங்கங்கே மணலும் மண்ணும் கொட்டப்பட்டிருக்கு. இதனால் கூவம் நதி அங்கங்கே தடுக்கப்பட்டு குறுகி போயிருக்கு. இதோடைய புகைப்படங்கள் இப்போ இணையத்தில் வெளியாயிருக்கு. இன்னொரு பக்கம் இதுக்காக இப்போது கூவத்தில் குழிகள் தோண்டி தூண்கள் அமைக்கிற வேலைகள் நடந்துகிட்ருக்கு. 14 ஆண்டுகளாக முடங்கியிருந்த இந்த திட்டம் இப்போது உச்சபட்ச வேகத்தில் போயிட்டுருக்கு. இதுக்காக டெண்டர் விடப்பட்ட நிலமையில் நிலம் கையகப்படுத்துகிற வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு. இங்கே வேலைகளை தொடங்க சுற்றுச்சூழல் துறை, ரயில்வே துறை, கடல் ஒழுங்குமுறை துறை இவங்க கிட்ட இருந்து அனுமதியெல்லாம் வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ இந்த வேலைகள் தீவிரமாக போயிட்டுருக்கு. ஸோ சீக்கிரமாகவே இந்த வேலைகள்லாம் முடிக்கப்பட்டு அது பயன்பாட்டுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மதுரவாயில் ஃப்ளைஓவருடைய ஒரு பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயம்பேட்டிலேருந்து நேப்பியர் பிரிட்ஜ் வரைக்கும் கனெக்ட் ஆக போகுது. அதோடைய நீளம் அப்படின்றது 20.6 கிலோமீட்டர். இது எப்படி கட்டப்படுதுன்னா, 2 அடுக்கு மேம்பாலமாக கட்டப்படுது. இந்த மேம்பாலத்தில் 7 என்ட்ரி 6 எக்ஸிட் இருக்கும். அந்த 7 என்ட்ரி எப்படி இருக்குன்னா, அந்த ரூட்டில் வேறு வேறு சாலையில் நீங்கள் எடுத்தால் கூட இந்த ஃப்ளைஓவரில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த பாலத்திலேருந்து வெளியேற 6 எக்ஸிட் வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் தேவையான ரூட்ஸில் அப்படியே வெளியேறிடலாம். இந்த இரட்டை அடுக்கு மேம்பாலம் அப்படின்றது வடபழனியில் இருக்குல்ல, மேலே ஒரு மெட்ரோ, கீழே வந்து ஃப்ளைஓவர், இந்த மாதிரி தான் பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, இங்கே மெட்ரோலாம் இருக்காது, 2 ஃப்ளைஓவர்லேயுமே வண்டிகள் தான் போகும். சர்வதேச நாடுகளில் இந்த மாதிரியான மேம்பாலங்கள் அதிகமாக கட்டப்பட்டு வரும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, போக்குவரத்து நெரிசல் குறையிறதுக்காக தான். ஸோ பக்காவான இன்ஜினியரிங் ஒர்க்கோட இதை பிளான் பண்ணுவாங்க. அதோடைய ஒரு படி தான் சென்னையில் இந்த கோயம்பேடுலேருந்து நேப்பியர் பாலம் வரைக்கும் இதை பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு பாலம் நேப்பியர்லேருந்து கோயம்பேடு போகவும், இன்னொரு பாலம் கோயம்பேடுலேருந்து நேப்பியர் போகவும் ஒன்வே மாதிரி பயன்படுத்தப்படும். இதனால் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும். இந்த சாலைக்கான காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2009வது வருஷத்தில் திமுக ஆட்சியில் இருந்தப்போ கருணாநிதி தலைமையிலான அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு திட்டத்தை போட்டாங்க. அதாவது வெளியூர்லேருந்து சென்னைக்கு வர்றவங்க தொழில் ரீதியாக வந்து சரக்குகள்லாம் வருது இல்லை, அது டைரெக்டாக எங்கே போவோம்னா துறைமுகத்துக்கு போவோம். அப்படி துறைமுகம் போகும்போது தேவையில்லாமல் டிராஃபிக்கில் சிக்கிறது வந்து அது வந்து நேர விரயமாகவும் நிறைய செலவாகும். இதன் காரணம் என்ன பண்ணாங்கன்னா, டைரெக்டாக துறைமுகம் போகணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணாங்க. அதுக்காக தான் இதை வந்து கட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ ஆட்சி மாற்றம் வந்துச்சு. 2011 அதிமுக தலைமையில் அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க. அந்த டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, அரசியல் ரீதியான பல ஈகோஸ்லாம் போச்சு. அதாவது திமுக கொண்டு வந்த பல திட்டங்கள் அதிமுகவில் மாற்றப்பட்டுச்சு, பல பேர்கள் கூட மாற்றப்பட்டுச்சு, பல திட்டங்கள் அப்படியே கிடப்பில் கூட போட்டாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது செக்ரட்டரியேட் அது வந்து மருத்துவமனையை மாற்றிட்டாங்க. இப்படி பலவிதமான ஈகோ கிளாஸ்லாம் போயிட்டுருக்கும்போது மதுரவாயில் இந்த ப்ராஜெக்டையுமே அப்படியே கிடப்பில் போட்டாங்க. கிடப்பில் போட்டு 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 என்ன ஆகிடுச்சு, ஒரு 10 வருடத்துக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமாக அந்த திட்டம் தொடங்கப்படாமலே இருந்தது. யாரெல்லாம் சென்னைக்குள்ளே இந்த சைட்லேருந்து வராங்களோ, மதுரவாயில் அந்த சைட்லேருந்து வராங்களோ, அவங்களுக்கு வந்து ஒரு மறக்கவே முடியாத ஒரு விஷயமாக அந்த தூண்கள் இருக்கும். அங்கே என்ன ஆகிடுன்னா, அந்த போஸ்டர்லாம் ஒட்டுவாங்க, அந்த மாதிரி இடமாக தான் அது பார்க்கப்பட்டுச்சு. அது மட்டும் கொஞ்சம் ஒரு பிளாக் மார்க் மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ மறுபடியும் அதுக்கான வேலைகள் தீவிரமாக போயிட்டுருக்கு. இந்த கிடப்பில் போட்ட திட்டத்தால் மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகவே இருந்தது. அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு விடுவு காலம் வரப்போகுது. ஸோ இப்போ நிதின் கட்கரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே இரட்டை அடுக்கு மேம்பாலம் அமைக்கப்படும் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே கட்டப்பட்ட தூண்கள் இடிக்கப்பட்டு இங்கே புதுசாக மொத்தமாக கட்டுமானம் ஆரம்பிக்க போகுது. முதல்லருந்து கட்டுமானத்தை தொடங்கிறதுக்கான முடிவு எடுக்கப்பட்டுச்சு. சென்னையில் கட்டப்பட இருக்கிற இந்த மதுரவாயில் பாலம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட இருக்கு. இதுக்கான டெண்டர் சமீபத்தில் விடப்பட்டுச்சு. ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற நிறுவனம் தான் இதை வாங்கியிருக்காங்க. இந்த கட்டுமான மதிப்பீடு அப்படின்னு பார்க்கும்போது 3600 கோடி ரூபாய்க்கு மேலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த 14 வருடங்களில் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையுமே, ஏன் நம்ம வாழ்க்கையிலையுமே பல விஷயங்கள் மாறி இருக்குது. ஆனால் மதுரவாயில் பிரிட்ஜ் மட்டும் அப்படியே தான் இருக்கும், கட்டப்படாமலே இருக்கும். அது ஒரு மீம் மெட்டீரியலாக கூட மாறிச்சு. ஆனால் இப்போது அதுக்கு ஒரு விடிவு காலம் வரப்போது, எஸ் த டே இஸ் கம்மிங், சீக்கிரமாக அதுவும் நடக்கும் அப்படின்னு நாமளும் நம்புவோம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.